464 ஆண்டுகள் பள்ளிவாசலாக செயல்பட்ட பாபரி மஸ்ஜித் இருந்த இடம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கில் கடந்த நவம்பர் 9 உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு அநீதமான தீர்ப்பு, அபாயகரமான தீர்ப்பு, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான தீர்ப்பு, நீதி பரிபாலன வரலாற்றில் ஒரு இழிவான தீர்ப்பாக அமைந்திருக்கின்றது. பாபரி மசீதை இடிப்பதற்காக வேண்டி விஹெச்பி பாஜகவினர் மிகப்பெரிய போராட்டங்களை 80களின் பிற்பகுதியிலே தொடங்கினார்கள். அப்போது அவர்கள் வைத்த வாதம், அயோத்தியில் ராமபெருமானுக்கு கட்டப்பட்ட பிரமாதமான ஆலயத்தை இடித்துவிட்டுதான் பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்ற வாதத்தை வைத்தார்கள். பள்ளிவாசல் ராமர் கோயிலை இடித்து கட்டப்பட்டது அல்ல என்று சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு 1949 டிசம்பர் 22-23 இரவுகளில் சட்டவிரோதமாக பள்ளிவாசலுக்குள்ளே சிலைகளை வைத்தது தவறு, சட்டவிரோதமான செயல் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு 1992 டிசம்பர் 6 உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி சட்டவிரோதமாக பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு, யார் இடிப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த தரப்பினர் 1989 ராம்லாலாவின் நண்பர்கள் என்ற பெயரிலே இந்த வழக்கிலே இறுதியாக சேர்ந்த அந்த தரப்புக்கு பாபரி மஸ்ஜித் இருந்த இடம் சொந்தமானது என்று அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு சட்ட நியாயங்களுக்கு புறம்பாக மத நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது. 1528 முதல் 1856 அது பள்ளிவாசலாக தான் இருந்தது. மொஹாலை ஆட்சியாளர்களும் அவுது மாகாண நவாப்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. அந்த நேரத்தில் அது பள்ளிவாசலாக இருந்தது என்பதற்கான சான்றுகளை முஸ்லீம் தரப்பு தரவில்லை என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் அங்கே ராமர் வணங்கப்பட்டார் என்பதற்கான எந்த சான்றுகளுக்கும் இடம் கொடுக்காமல் அந்த இடம் முழுவதையும் வழங்கியிருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. உலக வரலாற்றில் பல்வேறு நீதிமன்றங்களிலே ஒரு அமர்வு, ஒரு பெஞ்ச் தீர்ப்பளிக்கும் போது, ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் போது யார் அந்த தீர்ப்பை எழுதினார் என்பது குறிப்பிடப்படும், மற்றவர்கள் அதற்கு இசைவார்கள். அனாமதியான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இந்த தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும், திருத்தி எழுதப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பாக இன்று கோவை மாநகரில பிரமாதமான இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த தீர்ப்பு மீண்டும் மறுபரிசீலனைக்குட்பட்டு திருத்தி எழுதப்படும் வரை எங்கள் போராட்டம் தொடரும்.